சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதற்றம் தீவிரமடைந்துள்ளது. கோலன் மலைப்பகுதியில் வைத்து இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் விமானம் ஒன்றை சிரியா சுட்டு வீழ்த்தியுள்ளது. எனினும் இதனை நிராகரித்த இஸ்ரேல் தம்மீது சிரியாவிலிருந்து எரிகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்தே சிரியா மீது வான் தாக்குதல்களை தொடுத்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையில் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது. பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி டில்மா ரூசப்பை ஜனாதிபதி பதவியில் இருந்து அகற்றுவதற்காக அரசியல் குற்றவியல் பிரேரணையை கொண்டு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சுவிஸ் வங்கியில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் குற்றச்சாட்டை அடுத்து முன்னாள் சபாநாயகர் எட்வார்டோ குன்ஹாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பிரேரணைக்கு 450 பேர் ஆதரவாகவும் 10 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். இந்த நிலையில் பிரேசில் நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் ஊழல் பேர்வழிகளின் பட்டியலை அம்பலப்படுத்தப் போவதாக குன்ஹா எச்சரித்துள்ளார். 513 உறுப்பினர்களை கொண்ட பிரேசில் நாடாளுமன்றின் கீழ் சபையின் 60 வீதமானோருக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ளன. உக்ரைனில் நிரந்தர அமைதி நிலவ வேண்டுமானால் மின்ஸ் உடன்படிக்கையை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலோன் வலியுறுத்தியுள்ளார். ரொமேனியாவுக்கு விஜயம் செய்துள்ள பிரான்ஸ் அதிபர் இந்த கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை உக்ரைன் அரசுக்கும் ரஷ்ய சார்பு கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் கிழக்கு உக்ரைனில் போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று இடம்பெற்ற தாக்குதலொன்றில் உக்ரைன் இராணுவத்தினர் மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். மியான்மரின் தலைமை நிறைவேற்று அதிகாரியான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங் சாங் சூகி பிரித்தானிய பிரதமர் தெரேசா மேயை சந்தித்துள்ளார். இரு தலைவர்களுக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் மூவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த ஒரு மாதமாக கடுமையாக கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் 17 வயதுக்கும் 26 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜெர்மன் வழக்கு தொடுநர் அறிவித்துள்ளார். இவர்கள் இஸ்லாமிய ஆயுதக்குழுவோடு தொடர்புகளை பேணியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. யமன் தலைநகர் சனாவில் உள்ள விளையாட்டரங்கு மீது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். யமன் அதிபர் அப்தத் ராபு மன்சூர் ஹாதி அரசாங்கத்திற்கும் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் மோதல்கள் தொடர்கின்றன. இந்த நிலையில் தலைநகர் சனாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் வான் வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து நடாத்தும் போர் பயிற்சிகள் சீனாவின் சர்ச்சைக்குரிய தென்சீன கடற்பரப்பில் உள்ள தீவுகளில் ஆரம்பமாகியுள்ளன. இந்த பயிற்சிகளில் இரு நாடுகளினதும் கடற்படையினரும் இராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளார்கள். இது அண்மை காலத்தில் இடம்பெறும் மிகப்பெரிய போர் பயிற்சி என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக சிறை வைக்கப்பட்டுள்ள ஹாங்காங் வூகான் கிராமத்தின் தலைமை அதிகாரியை கைது செய்வதற்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது சீன கலக தடுப்பு போலீசார் ரப்பர் சன்னங்களை கொண்டு துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளார். இதேவேளை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஹாங்காங்கின் சுதந்திரத்தை வலியுறுத்தி கடந்த ஆண்டு பாரிய போராட்டங்கள் வெடித்திருந்த நிலையில் சிறிய குக் கிராமத்தில் தற்போது இந்த போராட்டம் வெடித்துள்ளது. உலகிலேயே மிகவும் பதற்றமான எல்லைப்புறமாக கருதப்படும் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நேற்றைய தினம் வழமைக்கு மாறாக சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஹட்டாரி வாகா எல்லையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள இரு நாட்டு படையினரும் நேற்றைய தினம் இஸ்லாமியர்கள் கொண்டாடிய ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இனிப்புகளை பகிர்ந்து கொண்டார்கள்.